மூன்றாவது மந்திரம். ஜாகரிதஸ்தானோ பஹிஷ்ப்ரஜ்ஞஃ சப்தாங்க ஏகோனவிம்சதி முகஃ ஸ்தூல புக் வைஸ்வானரஹ பிரதம பாதஹ. மூன்றாவது மந்திரத்திலிருந்து ஆத்ம விசாரத்தை ஆரம்பிக்கின்றோம். ஏழாவது மந்திரம் வரை இது செல்ல இருக்கின்றது. ஆத்ம விசாரம் என்று கூறினால், எப்பொழுதெல்லாம் நான் நான் என்ற சொல்லை நாம் பயன்படுத்துகின்றோமோ, அப்பொழுது நான் என்று நம்மால் எந்த ஒன்று புரிந்து கொள்ளப்படுகிறதோ அது ஆத்மா. ஆத்மா என்றால் ஏதோ எனக்குள் ஒன்று இருக்கிறது, அதை பற்றிய விசாரம் என்று நினைக்கக்கூடாது. எப்பொழுதெல்லாம் நான் நான் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறதோ, அந்த நான் என்பதனுடைய அர்த்தம் என்னவோ அது ஆத்மா. இப்போ நான்கிற சொல்லுக்கு அர்த்தம் தெரியாமல் பயன்படுத்த மாட்டோம். அந்த அர்த்தம் ஆத்மா. அந்த ஆத்ம விசாரமானது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இங்கு ஆத்ம விசாரம் அவஸ்தாத்ரய விவேகம் மூலமாக செய்யப்படுகிறது. ஆத்ம விசாரம் என்பது அவஸ்தாத்ரய விவேகம். அவஸ்தாத்ரய விவேகம் என்றால் என்னவென்றால், நான் ஆகின்ற ஆத்மா மூன்று விதமான அனுபவத்தை மேற்கொள்கின்றேன், மூன்று அவஸ்தையை அனுபவிக்கின்றேன். இந்த மூன்று அவஸ்தை அனுபவிக்கப்படுகின்ற நான் யார், என்னுடைய சொரூபம் என்ன என்று நிச்சயம் செய்ய அவஸ்தாத்ரயம் பயன்படுத்தப்படுகிறது. பொதுவாக அவஸ்தாத்ரயம் மற்ற இடங்களில் எதற்கு பயன்படுத்தப்படும், இந்த உபநிஷத்தில் எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்று நம்முடைய மனதில் ஞாபகம் வைக்க வேண்டும். பொதுவாக அவஸ்தாத்ரயம் எதற்கு பயன்படுத்தப்படும் என்றால், துவம் பதத்தை, தது துவம் அசி என்று சொல்லப்படுகின்ற துவம் பதம் என்று சொல்லப்படுகின்ற ஜீவாத்மாவினுடைய தன்மையை நிர்ணயிக்க பயன்படும். மகா வாக்கியம் என்பது ஜீவனாகிய நீ ஈஸ்வரனாக இருக்கின்றாய் என்பது. அது எப்படி நான் ஜீவன் ஈஸ்வரனாக இருக்க முடியும் என்ற சந்தேகம் வரும்பொழுது, நான் அல்லது துவம் பதம் அல்லது ஜீவாத்மா என்ற தத்துவத்தை எடுத்து அவஸ்தாத்ரயம் விவேகம் செய்து கடைசியில் அறிவு சொரூபம், சைத்தன்ய சொரூபம் என்ற முடிவுக்கு வருவோம். எப்படி என்றால், நான் ஸ்தூல சரீரம் வரை அபிமானம் வைக்கும் பொழுது இந்த ஜாக்ரத் பிரபஞ்சம் அல்லது ஸ்தூல பிரபஞ்சத்தை அனுபவிக்கின்றேன். இப்போ நான் ஆத்மா இந்த ஸ்தூல சரீரம் வரை அபிமானம் வைத்தால் எனக்கு என்ன கிடைக்கின்றது, ஜாக்ரத் அவஸ்தை அல்லது ஜாக்ரத் பிரபஞ்சத்தை அனுபவிக்கின்றேன். பிறகு அதே நான் சூக்ஷ்ம சரீரம் வரை அபிமானம் வைத்தால் நான் அனுபவிப்பது சொப்பன அவஸ்தா, கனவு நிலை. பிறகு அதே நான் காரண சரீரத்தோடு என்னுடைய அபிமானத்தை நிறுத்தினால் எனக்கு கிடைப்பது ஆழ்ந்த உறக்கம், சுஷுப்தி அவஸ்தை. இவ்விதம்
மூன்று விதமான அவஸ்தையை கூறி பிறகு விசாரம் செய்து இந்த மூன்று அவஸ்தைகளும் வருகின்றது செல்கின்றது, இதில் தொடர்ந்து இருப்பவன் நான், அந்த நான் என்பவன் தொடர்ந்து இருப்பதனால் சத் சுரூபம். ஒரு அவஸ்தை வருகிறது போகிறது, அதை சத் என்று சொல்ல முடியாது. எது வந்து போகிறதோ அது நிலையானது என்று கூற முடியாது. நான் யார்? மூன்று அவஸ்தையிலும் இருப்பவன், ஆகவே இருத்தல் நித்தியமானவன். இரண்டாவதாக, என்னை தவிர மூன்று அவஸ்தைகளிலும் அனைத்தும் ஜடமாக இருக்கிறது. நான் தான் அறிவு சொரூபமாக இருக்கின்றேன். ஆகவே இரண்டாவது நிச்சயம் என்ன செய்கின்றோம்? நான் ஞான சொரூபம், சித் சொரூபம். இப்போ முதலில் நான் சத் சொரூபம். காரணம் என்ன? மூன்று அவஸ்தைகளிலும் தொடர்ந்து இருக்கின்ற காரணத்தினால். இரண்டாவது அறிவு சொரூபம், சித் சொரூபம். மூன்றாவது ஆனந்த சொரூபம், பூர்ண சொரூபம். இப்போ அவஸ்தாத்ரய விவேகத்தில் நாம் கடைசியாக என்ன முடிவுக்கு வர்றோம்? நான்கிற ஆத்மா சத் சித் ஆனந்த சொரூபம். பிறகு சாதாரணமாக என்ன செய்யப்படும்? இந்த அகில பிரபஞ்சத்திற்கும் என்ன ஆதாரம் என்ற கேள்வியை கேட்டு, அந்த பிரபஞ்சத்திற்கு காரணமாக ஈஸ்வரன் இருக்கின்றார் என்று ஈஸ்வரனை அறிமுகப்படுத்தி, பிரபஞ்சத்தை காரியமாக அறிமுகப்படுத்தி, அனைத்து பிரபஞ்சத்திற்கும் ஆதாரமாக இருப்பவர் ஈஸ்வரன், சத்தியஸ்வரூபமானவர், ஞானஸ்வரூபமானவர், அனந்தமானவர், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம என்று சொல்லி, பிறகு மகா வாக்கியம் என்ன சொல்லும்? அயமாத்மா பிரம்ம. இந்த அவஸ்தாத்ரய விவேகத்தின் மூலமாக என்ன தத்துவம் ஆத்மா என்ற சொல்லுக்கு கண்டுகொண்டாயோ, அந்த சச்சிதானந்த சொரூபமான ஆத்மா அனைத்து ஜகத்திற்கும் ஆதாரமாக இருக்கின்ற பிரம்ம என்று ஐக்கியப்படுத்தும். அப்போ அவஸ்தாத்ரய விவேகம் எதற்கு பயன்படும்? அகங்காரத்துடன் சரீரத்துடன் கூடிய ஜீவாத்மா பிரம்மத்தோடு ஐக்கியமாக முடியாது. இந்த அவஸ்தைகளையும் மூன்று ஷரீரத்தையும் நீக்கி வெறும் சத்ஸ்வரூபம் சித்ஸ்வரூபம் என்று மட்டும் ஜீவன் இருக்கின்றான், அதுதான் ஜீவனுடைய தன்மை என்று நிர்ணயம் செய்ய அவஸ்தாத்ரயம் பயன்படுத்தப்படும் பொதுவாக. பிறகு ஈஸ்வரனிடம் சென்று அங்கு காரிய காரண தத்துவத்திற்கு செல்ல வேண்டும். அங்கு வந்து என்ன செய்யணும்? இதே போல விசாரம் செய்து கடைசியில் பிரம்மஸ்வரூபத்தை நிர்ணயம் செய்து இரண்டையும் ஐக்கியப்படுத்த வேண்டும். அப்படி ஐக்கியப்படுத்தும் வாக்கியம் மகா வாக்கியம். அவஸ்தாத்ரயத்தில் ஐக்கியம் கிடையாது. அவஸ்தாத்ரயத்தில் ஜீவனுடைய சொரூபம் நிர்ணயிக்கப்படும். வெறும் அவஸ்தாத்ரயத்தோடு நின்று விட்டோம் என்று வைத்து கொண்டால் என்ன ஆகும்? ஒவ்வொரு சரீரத்திற்கும் ஒவ்வொரு சத் ஆத்மா சித் ஆத்மா என்ற சாங்கிய மதம் வந்துவிடும். ஆகவே பொதுவான அவஸ்தாத்ரய விவேகம் துவம்பத விசாரத்திற்காக ஏற்படுத்தப்பட்டது. துவம்பத விசாரத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட பல விசாரங்களில் ஒன்று அவஸ்தாத்ரய விவேகம். இனியொரு விசாரம் என்ன? பஞ்சகோஷ விவேகம். பஞ்சகோஷ விவேகமும் துவம்பதத்தை நிச்சயம் செய்ய பயன்படுத்தப்படுகின்ற விவேகம். சரீரத்ரய விவேகம், அவஸ்தாத்ரய விவேகம் என்றெல்லாம். பிறகு ஈஸ்வரனிடம் சென்று காரிய காரண விசாரத்தை செய்து அந்த காரணமான பிரம்மத்தை வைத்து அவஸ்தாத்ரய விவேகத்திலிருந்து கிடைச்ச ஜீவ தத்துவத்தை வைத்து நாம் ஐக்கியப்படுத்த வேண்டும். இதுதான் பொதுவான நிலை. ஆனால் மாண்டூக்கிய உபனிஷத்தில் அவஸ்தாத்ரய விவேகம் இவ்விதத்தில் செய்யப்படவில்லை. சென்ற வகுப்பிலேயே பார்த்தோம். இங்கு என்ன அவஸ்தாத்ரய விவேகம் என்றால், அவஸ்தாத்ரய விவேகத்திற்குள்ளேயே ஐக்கியமும் வர இருக்கின்றது. அவஸ்தாத்ரயத்தை முடிச்சாவே ஜீவபிரம்ம ஐக்கியம் நமக்கு கிடைக்க இருக்கின்றது. எப்படி என்றால்,
நான் நான் என்று சொல்கின்றோம். அந்த நான்கிற சொல் ஆத்மா. இந்த ஆத்மா உண்மையில் சத் சொரூபம், சித் சொரூபம். ஆனால் அறியாமையினால் என்ன நடந்துவிட்டது? எப்பொழுதெல்லாம் நான் நான் என்று சொல்கின்றேனோ அந்த நான் என்ற சொல்லுடன் ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம் கலந்து விட்டது. நான் நடக்கின்றேன், நான் சாப்பிடுகின்றேன்னு சொன்னால் அந்த நான்கிறதுக்கு அர்த்தம் என்ன? ஸ்தூல சரீரத்தை நான்னு நினச்சா தான் நான் நடக்கிறேன்னு சொல்ல முடியும், சாப்பிட்றேன்னு சொல்ல முடியும், பேசுறேன்னு சொல்ல முடியும். இவ்விதம் மூன்று சரீரத்தையும் சேர்ந்து ஆத்மா என்ற சொல்லுக்குள் பொருளாக இருக்கின்றது. இப்போ ஆத்மா என்றால் என்ன? ஆத்மா என்பது சச்சிதானந்த சொரூபம், மூன்று சரீரமும் கலந்து இருக்கின்றது. சரீரத்ரயமும் சச்சிதானந்த சொரூபமும் சேர்ந்து ஆத்மா என்று நாம் புரிந்து கொண்டுள்ளோம். அது உண்மையில் கலந்து இல்லை, நாம் அப்படி புரிந்து கொண்டு இருக்கின்றோம். அவஸ்தாத்ரய விவேகம் சாதாரணமாக செய்தால் மூன்று ஷரீரத்திற்கு அப்பாற்பட்டவன் என்பது மட்டும் நமக்கு கிடைக்க வேண்டும். அது எல்லா இடத்திலும் செய்யப்படுகின்ற அவஸ்தாத்ரய விவேகம். ஆனால் இங்கு என்ன செய்யப்படுகிறது? முதல் அவஸ்தையை எடுக்கும் பொழுது ஒரு ஷரீரத்தை மட்டும் எடுத்து கொள்ளாமல் ஸ்தூல பிரபஞ்சமும் சேர்க்கப்படுகின்றது. அதுதான் இங்கு செய்யப்படுகின்ற விசேஷமான காரியம். இப்போ ஜாக்ரத் அவஸ்தை என்று எடுத்தால், அல்லது ஒரு அவஸ்தையில் ஸ்தூல ஷரீரத்தை மட்டும் நீக்குவதற்கு பதிலாக ஸ்தூல பிரபஞ்சமும் சேர்த்து கொள்ளப்படுகின்றது. இவ்விதம் இப்பொழுது நாம் பார்க்கின்ற இந்த மூன்றாவது மந்திரத்தில் ஆத்மாவினுடைய ஜாக்ரத் அவஸ்தை என்று சொல்லப்படுகிறது, பார்க்க போகின்றோம். அப்பொழுது ஸ்தூல ஷரீர அபிமானத்தை உடைய ஆத்மா என்று எடுத்துக்கொள்ளாமல் ஸ்தூல பிரபஞ்சத்தையும் அபிமானியாக உடைய ஆத்மா, அந்த ஆத்மாவுக்கு என்ன பெயர்? விராட் என்று பெயர். அதுவும் சேர்த்து எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. முதல் அவஸ்தை, முதல் ஷரீரமும் பிரபஞ்சமும் சேர்ந்து எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. பிறகு அடுத்த அவஸ்தைக்குள் செல்லும் பொழுது சூக்ஷ்ம சரீரமும் சூக்ஷ்ம பிரபஞ்சமும் சேர்ந்து எடுத்து கொள்ளப்படுகின்றது. இவ்விதம் நாம் செல்ல இருக்கின்றோம். இப்படி செல்வதனால் என்ன பலன் நமக்கு கிடைக்கின்றது என்றால், மூன்று அவஸ்தையையும் விசாரம் செய்து நான்காவது நிலைக்கு வரும்பொழுது ஆத்மா மூன்று ஷரீரத்திற்கு அப்பாற்பட்டது என்று மட்டுமல்ல, மூன்று பிரபஞ்சத்திற்கும் அப்பாற்பட்டது என்ற பலன் நமக்கு கிடைக்க இருக்கின்றது. அப்போ இந்த அவஸ்தாத்ரய விவேகத்தில் மூன்று ஷரீரத்திற்கு அப்பாற்பட்டது ஆத்மா என்ற பலன் நமக்கு கிடைக்கப் போவதில்லை. அதோடு அந்த பலனும் கிடைக்கும், மூன்று பிரபஞ்சத்திற்கும் அதிஷ்டானமானது துரியம் என்ற பலனை நாம் அடைய இருக்கின்றோம். இங்கு சொல்லப்படுகின்ற அவஸ்தாத்ரய விவேகத்தில் ஒவ்வொரு அவஸ்தையிலும் சமஷ்டி வெஷ்டி கலந்து இருக்கின்றது. இந்த கருத்துடன் இப்பொழுது நாம் மந்திரத்திற்குள் செல்ல வேண்டும். இந்த மந்திரத்தில் சோயமாத்மா சதுஷ்பாத் என்று சொல்லப்பட்டது. அது ஞாபகம் இருக்கின்றதோ? எங்கு சொல்லப்பட்டது? இதற்கு முன் மந்திரத்தில் ஆத்ம விசாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது இந்த ஆத்மா நான்கு பாதங்களை உடையது. நான்கு பாதங்கள் உடையது என்றால் எது முதல் பாதம், எது இரண்டாவது பாதம் வரிசையாக வருகின்றது. இது முதல் பாதம். முதல் பாதம் மூன்றாவது மந்திரத்தில் இருக்கின்றது. இதில் பல சொற்கள் இருக்கின்றன. சில சொற்கள் வெஷ்டியை குறிக்கின்றது, சில சொற்கள் சமஷ்டியை குறிக்கின்றது. இதெல்லாம் சென்ற வகுப்பில் பார்த்துள்ளோம். இங்கே வெஷ்டி
என்றால் விஸ்வன், சமஷ்டி என்றால் விராட். யார் விஸ்வன், யார் விராட், இவைகளெல்லாம் நாம் பார்த்தோம். ஜாக்ரத் பிரபஞ்சத்தை எப்படி பிரித்தோம், மூன்றாக பிரித்தோம். ஜாக்ரத் பிரமாதா, ஜாக்ரத் பிரமாணம், ஜாக்ரத் பிரமேயம்னு பிரிச்சிருக்கோம். ஜாக்ரத் பிரமாதாவும் ஜாக்ரத் பிரமாணமும் சேர்ந்து விஸ்வக என்ற தத்துவம், ஜாக்ரத் பிரமேயம் சேர்ந்து விராட் என்ற தத்துவம், இவைகளெல்லாம் நாம் பார்த்தோம். அந்த அடிப்படையில் இந்த மந்திரத்தில் வருகின்ற ஒவ்வொரு சொற்களும் யாரை குறிக்கின்றது, விஸ்வனையா விராட்டையா என்று பார்க்க வேண்டும். முதல் சொல்லுக்கு இப்பொழுது செல்லலாம். மூன்றாவது மந்திரத்தில் உள்ள முதல் சொல் ஜாகரிதஸ்தானக. இந்த சொல் விஸ்வனையும் விராட்டையும் குறிக்கின்ற பொதுவான சொல். இந்த ஒரு சொல்லுதான் இரண்டையும் குறிக்கின்றது. இனி வருகின்ற சொல் ஏதோ ஒன்றை தான் குறிக்கும். ஜாகரிதஸ்தானக விஸ்வனையும் விராட்டையும் குறிக்கின்ற சொல். இதனுடைய பொருள் என்ன? இங்கு பேசப்படுகின்ற அனைத்து சொற்களும் ஆத்மாவை குறிக்கின்ற சொற்கள். அதுவும் கவனமாக நம்முடைய மனதில் இருக்க வேண்டும். உபனிஷத்து வந்து எதையோ பேசுகிறதுன்னு அர்த்தமல்ல, ஆத்மாவுக்கு உபனிஷத் கொடுக்கின்ற பெயர்கள். அதில் முதல் லட்சணம் ஆத்மாவுக்கு ஜாகரிதஸ்தானக. ஸ்தானம் என்றால் க்ஷேத்திரம், ஃபீல்டு, இடம். ஜாகரிதம் என்றால் ஜாக்ரத் அனுபவம். ஜாக்ரத் அனுபவத்தை இடமாக கொண்டுள்ளது ஆத்மா. ஆத்மாவானது ஜாக்ரத் அனுபவத்தை இருப்பிடமாக கொண்டுள்ளது. இதுதான் இதனுடைய டிரான்ஸ்லேஷன். இதனுடைய பாவார்த்தம் என்னன்னு இப்போ பார்க்கலாம். இதனுடைய மொழிபெயர்ப்பு என்ன? ஆத்மாவானது ஜாக்ரத் அவஸ்தையை இருப்பிடமாக கொண்டுள்ளது. ஜாக்ரத் அவஸ்தையை இருப்பிடமாக கொண்டுள்ளது, அதுதான் இதனுடைய பொருள். இங்கு ஸ்தானம் என்பதற்கு உபாதி என்று பொருள். ஜாகரிதம் என்பதற்கு இறுதியில் ஸ்தூல சரீரம் என்ற அர்த்தம் நமக்கு கிடைக்கும். அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன? ஸ்தூல சரீரத்தை உபாதியாக கொண்டது. இது நேரடியாக கிடையாது, இதுக்குள்ளே இந்த அர்த்தம் இருக்குது. அது எப்படி அர்த்தம் வருதுன்னு இப்போ விசாரம் செய்தால் நாம் புரிந்து கொள்ளலாம். கடைசியாக என்ன அர்த்தம் இதிலிருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டும்னு சொன்னால், ஜாகரிதம்ங்கிற சொல்லிலிருந்து ஸ்தூல சரீரத்தை மனசில் வச்சு, ஸ்தானம்ங்கிற இடத்துல உபாதிங்கிற சொல்ல வச்சு, ஸ்தூல சரீர உபாதிக்காக, ஸ்தூல சரீரத்தை உபாதியாக கொண்டது என்ற அர்த்தத்தை நம்ம கடைசியில் மனசில் வைக்க வேண்டும். அது எப்படி என்றால், எப்பொழுது ஆத்மாவானது ஸ்தூல சரீரம் வரை நான் என்கின்ற அபிமானம் வைக்குமோ அப்பொழுது என்ன அனுபவம் வருகின்றது? ஜாக்ரத் அனுபவம் நமக்கு வருகின்றது. இதெல்லாம் தத்துவ போதம் அல்லது வேறு சில நூல்களிலெல்லாம் ஒவ்வொரு அவஸ்தைக்கும் லட்சணம் கொடுப்பார்கள். இந்திரியங்களினால் அர்த்த உபலப்திகி, ஜாகரிதம் என்றெல்லாம் விதவிதமான லட்சணங்கள் இருக்கின்றன. எளிமையான சுருக்கமான லட்சணம் என்ன? ஸ்தூல சரீர வரைக்கு என்னுடைய அபிமானம் இருந்தால் எனக்கு என்ன கிடைக்குதோ அது ஜாக்ரத் அனுபவம். இப்போ ஜாக்ரத் அனுபவம் விழிப்பு நிலை ஆத்மாவுக்கு எப்பொழுது வரும்? ஆத்மான அறிவு சுரூபமான சைத்தன்ய ரூபமான ஆத்மாவுக்கு விழிப்பு என்கின்ற அனுபவம் வர வேண்டும் என்றால் இந்த ஸ்தூல சரீரத்தினுடைய உதவி தேவை. சுத்தமான ஸ்படிகம் இருக்கின்றது,
அது சிவப்பாக தோன்ற வேண்டும் என்றால் என்ன நிலை தேவை? ஒரு சிவப்பு மலர் உபாதியாக தேவை. அது பக்கத்தில் வந்ததுன்னா அது சிவப்பாக தோன்றும். அதே போல ஆத்மாவுக்கு விழிப்பு அனுபவம் வர வேண்டும் என்றால், அதனுடைய இருப்பிடம் விழிப்பு அனுபவமாக இருக்க வேண்டும் என்றால், ஸ்தூல சரீரம் உபாதியாக பயன்பட வேண்டும். ஆகவே ஆத்மாவுக்கு ஸ்தூல சரீரம் உபாதியாகும் பொழுது ஜாக்ரத் அனுபவத்தை உடையவன் என்ற ஸ்டேட்டஸ் தன்மை வருகின்றது. ஆத்மாவுக்கு ஒரு நியூ புதிய ஸ்டேட்டஸ் வந்திருக்கு. ஸ்டேட்டஸ்னால் ஒரு தன்மை. என்ன தன்மை? ஜாக்ரத் அவஸ்தையை உடையவன், ஜாக்ரத் அவஸ்தையை இருப்பிடமாக ஸ்தானமாக கொண்டவன். இது யாருக்கு கிடைக்கிற பெயர்? ஆத்மாவுக்கு கிடைக்கின்ற பெயர். இதெல்லாம் உபநிஷத்து இல்லைன்னு சொல்ல போகுது. ஏழாவது மந்திரத்தில் இதெல்லாம் கிடையாதுன்னு சொல்ல போகுது. ஆனால் இப்பொழுது இது இருக்கு. காரணம் என்ன? நம்ம அறியாமையில் ஸ்தூல சரீரம் நம்மன்னு நினச்சிட்டு இருக்கிறோமே, அதைத்தான் உபனிஷத் இங்கு சொல்கின்றது. இப்போ இந்த கருத்து வந்து புதுசாக உபனிஷத் நமக்கு சொல்லவில்லை, நம்முடைய அனுபவத்தையே அனுவாதம் செய்கின்றது. நம்ம என்ன அனுபவிச்சிட்ருக்கிறோமோ அதை சொல்கின்றது. ஆனால் இதில் இனியொரு புதிய கருத்து இருக்கின்றது. அது என்னவென்றால், விஸ்வனும் விராட்டும் ஒன்று என்பது இந்த மந்திரத்தில் மறைந்திருக்கின்றது. அது புதிய கருத்து. நான் ஸ்தூல சரீரம் வரைக்கும் அபிமானம் வச்சா உலகத்தை பார்ப்பேங்கிறது சாஸ்திரம் சொல்ல வேண்டாம். இதே ஆத்மாதான் எல்லா சரீரத்துக்குள் இருக்குதுன்னு சாஸ்திரம் சொல்லாமல் நாம் அறிய முடியாது. இப்போ முதல் சொல்லினுடைய பொருள் ஜாகரித ஸ்தானக. ஜாகரிதம் என்ற சொல் ஜாக்ரத் அனுபவம். ஜாக்ரத் அனுபவம் வர வேண்டும் என்றால் ஸ்தூல சரீரம் அபிமானியாக இருக்க வேண்டும். ஆகவே ஸ்தூல சரீரத்தினுடைய பலனினால் எந்த அனுபவம் ஜாக்ரத் என்ற அனுபவம் வருகின்றதோ அந்த அனுபவத்தை இருப்பிடமாக அந்த அனுபவத்தை உடையவன் ஆத்மா. இப்பொழுது ஒரு ஸ்தூல சரீரத்தை நான் எந்த ஆத்மா நினைக்கின்றதோ அந்த ஆத்மாவுக்கு விஸ்வக என்று பெயர். ஒரு பாடியை எடுத்துட்டு இந்த உடல் நான் இந்த உலகத்தை அனுபவிக்கின்றேன் இந்த உடல் மூலமாக என்று எந்த ஒரு சைத்தன்யம் நினைக்கின்றதோ அந்த சைத்தன்யத்திற்கு விஸ்வக என்று பெயர். ஒரு கால் ஒரு சைத்தன்ய தத்துவம் அனைத்து சரீரத்தையும் நான் என்று அபிமானம் வைத்தால் அந்த சைத்தன்யத்திற்கு விராட் என்று பெயர். இப்போ யாருக்கு ஜாகரித ஸ்தானம் வரும் என்றால், விராட்டுக்கும் இது பொருந்தும், விஸ்வனுக்கும் இது பொருந்துகிறது. எப்பொழுது? ஒரு சரீரத்தில் அபிமானம் வைக்கின்ற விஸ்வன் அனைத்து ஸ்தூல சரீரங்களிலும் அபிமானம் வைக்கின்ற விராட், இருவருக்கும் ஸ்தானம் உபாதி என்ன? ஜாகரிதம் ஸ்தூல சரீரம். இப்போ ஸ்தூல சரீரத்தை உபாதியாக கொண்டது ஆத்மா. நம்முடைய விசாரம் எப்படி செல்ல இருக்கிறது என்றால், ஆத்மாவுக்கு விஸ்வக தைஜசக பிராஜ்ஞகங்கிறதெல்லாம் பேர் கொடுக்கப்படும். அதாவது ஆத்மாவுக்கு ஸ்தூல சரீரம் இருக்கு, ஸ்தூல பிரபஞ்சம் இருக்கின்றது, ஆத்மாவுக்கு சூக்ஷ்ம சரீரம் இருக்கின்றது, இதெல்லாம் சொல்லி கடைசியில் என்ன செய்யப்படும்? இவைகளெல்லாம் இல்லைன்னு சொல்லப்படும். அது நிஷேதம், அபவாதம். இவைகளெல்லாம் அத்தியாரோபம். இந்த முதல் மூன்று மந்திரங்கள் அத்தியாரோபம். அதற்கு பிறகு அபவாதம் வர இருக்கின்றது. பிறகு கேட்கலாம், எதற்கு அத்தியாரோபம் பண்ண வேண்டும்? அத்தியாரோபம் செய்துதான் அபவாதம் செய்ய முடியும். அது ஏன் அத்தியாரோபம் பண்ணணுங்கிறத அபவாதத்தினுடைய இடத்தில் பார்க்கலாம். இப்பொழுது நாம் என்ன அனுபவிச்சிட்ருக்கிறோமோ அதைத்தான் சாஸ்திரம் கூறுகிறது. புதுசாக ஆத்மாவை பற்றி ஒன்றும் சொல்லலை.
நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இந்த ஸ்தூல சரீரத்துடன் நான் இருக்கின்றேன். சாஸ்திரம் சொல்லுகிறது உண்மை, ஸ்தூல சரீரத்துடன் ஆத்மா இருக்கின்றது. ஆகவே ஆத்மாவுக்கு என்ன பெயர்? ஜாகரித ஸ்தானக. இப்போ இந்த சொல் எதை குறிக்கின்றது? விஸ்வன் விராட் இரண்டையும். இனி அடுத்த சொல்லுக்கு செல்லலாம். பஹிஷ் பிரக்ஞக, இது விஸ்வனை குறிக்கின்ற சொல். பஹிஷ் பிரக்ஞக, இங்கு பிரக்ஞக என்றால் ஞானம், அறிவு, சைத்தன்யம், சித்து. பஹிஷ் என்றால் பஹிஹி, வெளியே. அந்தக என்றால் உள்ளே, பஹிஹி என்றால் வெளியே. இப்போ சேர்ந்து பார்த்தால் என்ன பொருள்? வெளியே அறிவை உடையவன், வெளி அறிவை உடையவன். இந்த ஆத்மா விஸ்வன் வெளியே அறிவை உடையவனாக இருக்கின்றான். இவனுடைய அறிவு வெளியே இருக்கின்றது. டிரான்ஸ்லேஷனை படித்தோம்னா ஒன்றும் புரியாது, புரியக்கூடாது. என்னுடைய அர்த்தத்தை பார்த்தா நமக்கு புரியும். அது என்ன? அறிவு வெளியே இருக்கின்றது, அறிவு உள்ளே இருக்கின்றது. எங்காவது வெளியே அறிவை பார்த்துருக்கிறோமோ என்றால் வெளி விஷயமான அறிவை உடையவன் என்பது பொருள். வெளி விஷயமான அறிவுன்னு சொல்லும்போது வேறொரு உபநிஷத்தில் ஒரு வாக்கியம் உங்களுக்கு ஞாபகம் வரணும். பராஞ்சிகாணி வியதிருணத் ஸ்வயம்பூன்னு சொல்லி கட்டோபனிஷத்தில் யமதர்மராஜா சொல்கிறார், ஈஸ்வரன் வந்து ஜீவனை வந்து பழி வாங்கிட்டார், கொண்டுட்டாராம். எப்படி கொண்டார்னா, பராஞ்சி காணி, இந்திரியங்களையெல்லாம் எப்பொழுது பார்த்தாலும் வெளி விஷயங்களை நோக்கியே செயல்படுற மாதிரி படைச்சு ஒவ்வொரு ஜீவனையும் பகவான் கொண்டுட்டார் அப்படின்னு சொல்லி யமதர்மராஜா சொல்கிறார். அதனால் என்ன சொல்லணும்னா, கஷ்டித் தீரக பிரத்யகாத்மான மைக்ஷத், இதில் சில தீரர்கள் தான் வெளி விஷயத்திலிருந்து உள்முகமாக திரும்பி அவர்கள் ஆத்மாவை அடைகிறார்கள் சொல்லி வேறொரு உபனிஷத்தில் பேசப்படுகிறது. அங்கு வெளிமுகம் என்றால் என்ன? வெளி விஷயங்களை பற்றியே மனசு இருந்தால் நம்ம என்ன சொல்கிறோம், மனசு வெளியே போயிட்டு வந்துடுது. இப்போ கிளாஸ் நடந்துட்டுருக்கு, திடீர்னு கொஞ்சம் அப்படியே போர் அடிச்சிடுது, நினச்சிக்குவோமே எதையோ நினச்சிட்டு வந்துடுறோம். அப்போ என்ன சொல்லுவோம், கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. நீங்கள் உள்ளதானே இருந்தீர்கள், எங்கே வெளியே போனீர்கள்னா, மனமானது வெளி விஷயத்தை நினைத்தால், இந்த சப்தத்தை தவிர வேறு ஏதாவது விஷயத்தை நினச்சிட்டு வந்துடுதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் ஆயிடுது? வெளியே சென்று விட்டது என்று நாம் சொல்கின்றோம். அதே போல இங்கு இந்த ஆத்மாவுக்கு, ஜாகிரத் அவஸ்தையில் இருக்கின்ற ஆத்மாவினுடைய அறிவானது வெளி விஷயங்களையே பிரகாசப்படுத்தி கொண்டு இருக்கின்ற. சொப்பன அவஸ்தைக்குள்ளே போனோம்னா வெளி விஷயங்கள் அங்கே கிடையாது. நம்மளுடைய கனவு நிலையில் விஷயங்களெல்லாம் உள்ளே இருக்கு. அதனால் அது அந்த பிரஜ்ஞகன்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த பகுதி முழுவது என்னன்னா கம்பேரிட்டிவாக படித்தா தான் நமக்கு புரிய போகுது. அதனால் இப்போ கொஞ்சம் வேகமாக இருந்தாலும் பிறகு படிக்க படிக்க நமக்கு புரிந்துவிடும். இப்போ பஹிஷ் பிரக்ஞக என்று சொன்னால் உண்மையிலேயே சைத்தன்யம் வெளியே போயிடுதுன்னு அர்த்தம் கிடையாது. வெளி விஷயங்களை பிரகாசப்படுத்தி கொண்டு வெளி விஷயங்களை குறித்த அறிவை உடையவன் இந்த ஆத்மா என்பது பொருள். இனி ஒரு கருத்து, எப்பொழுதெல்லாம் வெளியே உள்ளே என்று சொல்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் எதற்கு வெளியே எதற்கு உள்ளேன்னு சொல்ல வேண்டும். இப்போ சென்னைக்குள் நீங்கள் இருக்கிறீர்களா இல்லையான்னு சொன்னால் சென்னைக்குள் இருக்கின்றோம். ஹாலுக்குள் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் தான், மற்றவர்கள் அல்ல. இப்போ உள்ளே வெளியே என்றால் ஸ்டாண்ட் பாயிண்ட், எதை குறித்து உள்ளே வெளியே என்று சொல்ல வேண்டும். இங்கு பஹிஷ் பிரக்ஞக என்பது ஸ்தூல சரீரத்தை வைத்து பேசப்படுகின்றது. இங்கே கோடு ஸ்டாண்ட் பாயிண்ட் என்ன,
ஸ்தூல சரீரம். ஸ்தூல சரீரத்தினுடைய அடிப்படையில் ஆத்மா வெளி விஷயங்களை பார்த்து கொண்டு இருக்கின்றது. அடுத்ததில் பார்க்க போகிறோம், சொப்பன அவஸ்தையில் இருக்கிற ஆத்மாவுக்கு வந்து அந்த பிரஜகன்னு பார்க்க போகிறோம். அப்போ ஸ்தூல சரீரத்திற்குள்ளேயே விஷயங்களை பார்த்ததுன்னு சொன்னால் அந்த பிரஜம், ஸ்தூல சரீரத்தை விட்டு வெளியே பார்த்ததுன்னு சொன்னால் பகிஷ் பிரஜக. இது யார் செய்வான்னா விஸ்வன் தான் இதை செய்ய முடியும். விஸ்வன் வெளி விஷயங்களை பார்த்து கொண்டு இருக்கின்றான். இதுலேயும் இனி ஒரு சூக்ஷ்மமான கருத்து இருக்கின்றது. அதாவது ஆத்மா அல்லது அறிவானது என்றைக்கும் பொருளை பார்க்காது. நம்ம வந்து உண்மையில் இந்த உலகத்தையே பார்த்து கொண்டு இல்லை. இது ஒரு பெரிய விஷயம்தான். நம்ம உலகத்தையே பார்க்கல. நம்ம அனுபவிக்கிறதெல்லாம் என்னன்னா உலகம் கிடையாது. யாருமே உலகத்தை பார்த்து அனுபவிப்பது இல்லை. பிறகு நம்ம எதை அனுபவிக்கிறோம்னா நம்முடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களைத்தான் நாம் பார்க்கின்றோம், அனுபவிக்கின்றோம். உலகத்தை பார்க்கல. எப்படி வெளி உலகத்தை கண்ணு பார்க்கிறதுனால மனசில் ஒரு எண்ணம் ஏற்படுகிறது, அந்த எண்ணத்தை தான் நாம் பார்க்கின்றோம். யாருமே லைட்டை பார்க்க முடியாது. லைட்டினுடைய ரிஃப்ளெக்ஷனை தான் நம்ம பார்க்க முடியும். வெளிச்சத்தை நேரடியாக பார்க்க முடியாது. அது ஏதாவது இடத்துல பட்டு அதனுடைய ரிஃப்ளெக்ஷனை தான் எப்படி பார்க்க முடியுமோ, எப்படி லைட்டு கண்ணுக்கு கோச்சரமாக இல்லையோ அதனுடைய பிரதிபிம்பத்தை தான் பார்க்குறோமோ, அதே போல் இந்த உதாரணம் புரியணும்னா லைட்டினுடைய ரிஃப்ளெக்ஷனை தான் பார்க்குறேன்னு புரிஞ்சிருக்கணும். அதே போல் நாம் இந்த உலகத்தை பார்ப்பதில்லை, நம்முடைய விருத்திகளை தான் பார்க்குறோம். அது எப்படி சொல்வீர்கள் என்றால் கயிற்றை பார்க்குறோம். கயிற்றை பார்த்து பாம்பா ஒருவனுக்கு தெரியுது, ஒருத்தனுக்கு கயிறா தெரியுதுன்னு சொன்னால், ஒருவன் உண்மையிலேயே கயிற்றையை மட்டும் பார்க்கிறதா இருந்தால் அவனுக்கு பாம்பு தெரியவே கூடாது. கயிற்றை பார்த்து கயிறுன்னு புரிந்து கொண்டவனுக்கு கயிற்றினுடைய எண்ணம் அதை பார்க்கின்றான். கயிற்றை பார்த்து கயிற்றிலிருந்து வந்த கயிற்றினுடைய எண்ணத்தை அவன் அனுபவிக்கின்றான். கயிற்றை பார்த்து அதிலிருந்து பாம்பினுடைய எண்ணத்தை அவன் அனுபவிக்கின்றான். அதனால தான் உலகம் ஒன்றா இருந்தாலும் விதவிதமான அனுபவங்கள் நமக்கு வருகிறது. நம்ம எண்ணத்தை அனுபவிக்கல, வெளி விஷயத்தை தான் அனுபவிக்கிறோம்னு சொன்னால் பாம்பை அனுபவிக்கவே முடியாது. ஏன்னா அங்கே வெளியே கிடையாது. வெளி விஷயம் ஒன்று இல்லாமல் இருந்தும் வேற ஒன்றை நம்ம அனுபவிக்கிறோம்னா அதிலிருந்து என்ன தெரிகின்றது? அந்த வெளி விஷயங்களிலிருந்து தவறான விருத்தி உண்டாயிருக்க அதை அனுபவிக்கிறோம். வெளி விஷயங்களிலிருந்து சரியான எண்ணம் உருவாயிருந்ததுன்னா நம்ம சரியான ஞானத்தை அனுபவிக்கின்றோம். அப்போ இந்த உலகம் நமக்கு எப்படி உள்ளே செல்கிறது என்றால் அனைத்து பதார்த்தங்களும் விருத்தியாக கன்வெர்ட் ஆகுது, எண்ணங்களாக மாற்றப்படுகிறது. நாம் அனுபவிக்கிறது எண்ணங்கள், உலகத்தை அல்ல. அதனால தான் மனதில் என்ன எண்ணம் தோன்றுதோ அதுதான் நமக்கு தெரியுதே தவிர என்ன பொருள்கள் இருக்கின்றதோ அது நமக்கு தெரியாது. கயிறு என்ற பொருள் இருந்தும் ஏதோ சில தோஷத்தினால் பாம்பு என்ற எண்ணம் வந்துவிட்டால் நாம் பாம்பத்தான் அனுபவிக்க முடியும், கயிற்றை அனுபவிக்க முடியாது. கயிறு என்ற பொருள் இருந்து கயிறு என்ற விருத்தி வந்தால் நாம் அனுபவிப்பது கயிறு, அப்பும் வெளி விஷயத்தை அல்ல, மனதில் உள்ள விருத்தியை. ஆகவே என்றைக்குமே சைத்தன்யம் வெளியே செல்லாது. இதெல்லாம் கமெண்டேட்டர்ஸினுடைய வேலை. அப்படி இருக்கும்போது பகிஷ் பிரஜகன் எப்படி சொல்ல முடியும்? உண்மை என்னன்னு சொன்னால் சைத்தன்யம் வந்து என்றைக்குமே விருத்தியைத்தானே பிரகாசப்படுத்தும், அறிவானது நம்முடைய எண்ணங்களைத்தானே பிரகாசப்படுத்தும். எண்ணங்கள் என்றைக்குமே அந்தக, என்றைக்குமே மனசுக்குள்ளதானே இருக்குது. அது எப்படி சைத்தன்யம் வந்து வெளியே போக முடியும்? இது ஒரு பெரிய பூர்வ பட்சம். அதற்கு விளக்கம் என்னவென்றால் இந்த விருத்தியானது வெளி விஷயத்திலிருந்து உற்பத்தியாயிருந்தால் ஆத்மா வெளி விஷயத்தை விளக்குகின்றது,
இந்த விருத்தியானது நம்முடைய மனதிலிருந்தே உற்பத்தியாயிருந்தால் உள்முகமாக என்று சொல்கின்றோம். உண்மையில் ஆத்மா வெளியே செல்வதில்லை, ஆத்மா வெளி விஷயத்தை பிரகாசப்படுத்துவதில்லை, விருத்தியைத்தான் பிரகாசப்படுத்துகின்றது. அப்போ பகிஷ் பிரஜகன என்ன அர்த்தம்? வெளி நோக்குடன் இருக்கின்றது. கடைசியாக என்ன புரிஞ்சுக்கிறோம்? எந்த ஒரு விருத்தியானது, விருத்தின எண்ணங்கள், வெளி விஷயத்திலிருந்து உலகத்திலிருந்து உருவாக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த விருத்தியை பிரகாசப்படுத்தி கொண்டு இருக்கின்றது. இதுதான் இதனுடைய அர்த்தம். இப்போ பகிஷ் பிரஜகங்கிறதுனுடைய கடைசி அர்த்தம் என்ன? ஆத்மா வெளி விஷயங்களிலிருந்து உருவாக்கப்பட்ட எண்ணங்களை பிரகாசப்படுத்தி கொண்டு இருக்கின்றது. அந்த எண்ணங்கள் எப்படி உருவாக்கப்பட்டது? அதற்கு இனிமேல் பதில் வர இருக்கின்றது. இப்போ வெளி உலகத்தில், வெளி உலகம்னு என்ன? ஸ்தூல பிரபஞ்சம். ஸ்தூல பிரபஞ்சத்திலிருந்து ஒரு எண்ணம் உருவாக்கப்பட்டு அந்த எண்ணத்தையே பிரகாசப்படுத்தி கொண்டு இருக்கின்றது. யார்? விஸ்வன் அல்லது ஜாக்ரத் அவஸ்தையில் இருக்கின்ற ஆத்மா. அது யார் ஜாக்ரத் அவஸ்தையில் இருக்கிறதுனா, நம்ம தான். யாரோ ஜாக்ரத் அவஸ்தையில் இருக்கிற ஆத்மாவை பற்றி சொல்லுதுன்னு இல்லை, நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இந்த அவஸ்தையில் ஸ்தூல சரீரம் வரைக்கும் அபிமானம் வச்சு, ஸ்தூல சரீரத்தை க்ஷேத்திரமாக கொண்டு உபாதியாக கொண்டுள்ளோம். பிறகு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, வெளி விஷயங்களிலிருந்து உருவாக்கப்பட்ட எண்ணங்களை பிரகாசப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அதனால என்னன்னா, அந்த பிரகாசப்படுத்துகின்ற ஆத்மஸ்வரூபத்தை மறந்துட்டோம், வெளி விஷயங்களையே பார்த்து கொண்டு இருக்கின்றோம். நம்மை நாம் பார்க்கவில்லை, மற்ற பொருள்களை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கின்றோம். பராஞ்சி காணினா வேடிக்கை பார்க்கிறதுன்னு அர்த்தம். வேடிக்கை பார்த்துட்டுனா பொழுது போகிறது தெரியாதுன்னு சொல்லுவார்கள் அல்லவா? அப்படி கவனமானது நாம ரூபங்களில் சிதறடிக்கப்பட்டு விட்டது, அதுதான் பொருள். இது விஸ்வனை குறிக்கின்றது. இது ஏன் விராட்டை குறிக்காது என்றால், விராட்டுக்கு பகிர் விஷயங்கிறதே இல்லை. அவர் எல்லா ஸ்தூலத்தையும் தாண்டு நினச்சிட்டதுனால அவர் இங்கே வெளியே போவார். இப்போ இந்த ஒரு சரீரத்தை மட்டும் நான்னு நினச்சி மற்ற சரீரத்தை என்னிடம் இருந்து வேறாக பார்க்கறதுனால தானே இந்த சரீரத்துக்கு வெளியேன்னு ஒன்று இருக்குது. எல்லா சரீரமும் நான்னு பார்த்து, பஞ்ச ஸ்தூல பூதங்களே தன்னுடைய உடலாக பார்க்கின்ற விராட்டுக்கு வெளி விஷயமே கிடையாது. அதனால் அவருக்கு சம்சாரமும் கிடையாது. விராட்டுக்கு சம்சாரம் இருக்கான்னா கிடையாது. காரணம் என்ன? ரெண்டாவது பொருள் கிடையாது, அனைத்தும் அவருடைய சரீரம். இனி அடுத்த சொல் சப்தாங்கக, அது விராட்டை குறிப்பது. அதனுடைய விளக்கத்தை பிறகு பார்க்கலாம். முதல்ல விஸ்வனை குறிக்கிற சொல்லெல்லாம் முடிச்சுட்டு வருவோம், பிறகு விராட்டை குறிக்கின்ற சொல்லை எடுத்து விளக்கம் பார்க்கலாம். அதற்கு அடுத்த சொல்லுக்கு வருவோம். ஏகோண விம்சதி முகக, இது விஸ்வனை குறிக்கின்றது. சப்தாங்கக இப்பொழுது பார்ப்பதில்லை, காரணம் அது விராட்டை குறிக்கின்ற சொல். ஏகோண விம்சதி முகக. சமஸ்கிருதத்தில் விம்சதி என்றால் இருபது, ஊனம் என்றால் குறைவு. உடல் ஊனமுற்றவர்கள் எல்லாம் சொல்கிறோமே, அப்படி சமஸ்கிருதத்தில் ஊனம் என்றால் லெஸ், குறைவுன்னு அர்த்தம். ஏக ஊனம் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒன்று குறைஞ்சிருக்கு. விம்சதினு என்ன? இருபது. இப்போ ஒன்று அர்த்தம் என்ன? மேத்ஸு கணக்கு. இருபதில் ஒன்று குறைஞ்சிருக்கு. சமஸ்கிருதத்தில் பத்தொன்பதுக்கு இப்படி ஒரு பேர். இருபதில் ஒன்று குறைஞ்சிருக்கு. நவதசன் இருக்கு, பத்தொன்பதுங்கிற வார்த்தையும் இருக்குது. ஆனாலும் முப்பது, இருபத்தொம்பது, முப்பத்தொம்பது இப்படியெல்லாம் வந்ததுன்னா அதுக்கு அடுத்த சொல்ல சொல்லி அதை விட ஒன்று குறைஞ்சிருக்கு. எல்லா இடத்துக்கும் சொல்லக்கூடாது, அந்தந்த ஒம்பது ஒம்பது வரும்போது சொல்லணும். அப்படி ஏக ஊனம், ஒன்று குறைவாக இருக்கின்ற இருபது, பத்தொன்பதுன்னு அர்த்தம்.
இப்போ ஏகோன விம்சதி என்றால் பத்தொன்பது, நைன்டீன். முகஹ என்றால் வழி, துவாரம், கேட். பத்தொன்பது துவாரங்களை உடையது இந்த ஆத்மா. ஏகோன ஏக ஊன விம்சதி முகஹ, பத்தொன்பது துவாரங்களை உடையது. இதில் எதுவுமே நமக்கு தெரியாத கருத்துக்கள் அல்ல, எல்லாம் தெரிஞ்ச கருத்துக்கள் தான். இந்த சொல் நமக்கு எதை கொடுக்கின்றது என்றால், பகிஷ் பிரக்ஞக என்று ஒரு சொல்லை பார்த்தோம். இதனுடைய அர்த்தமாக என்ன பார்த்தோம், வெளி விஷயங்களை பிரகாசப்படுத்துகின்றதுன்னு பார்த்தோம். பிறகு ஒரு கருத்தை பார்த்தோம், அது விஷயத்தை பிரகாசப்படுத்துவதில்லை, வெளி பதார்த்தத்தை ஆத்மா பிரகாசப்படுத்துவதில்லை, பதார்த்தத்திலிருந்து உருவாக்கப்பட்ட விருத்தியை ஆத்மா பிரகாசப்படுத்துகிறது. இதுவும் ஒரு நுண்ணிய கருத்து. சைத்தன்யமானது என்னைக்குமே ஜடமான விருத்தியை தான் பிரகாசப்படுத்தும், பிரபஞ்சத்தை பிரகாசப்படுத்தாது. பிறகு பிரபஞ்சத்திலிருந்து விருத்தியாக மாறுவதற்கு, பிரபஞ்சம் பொருள், அந்த பொருள் எப்படி விருத்தியாக மாறுகிறது, அதற்கு துவாரம் என்ன, அதற்கு பதில் பத்தொன்பது துவாரங்கள். பத்தொன்பது துவாரங்கள் வழியாக விஷயமானது விருத்தியாக மாறுகிறது. அந்த பத்தொன்பதும் என்ன, ஐந்து ஞானேந்திரியங்கள். ஐந்து ஞானேந்திரியத்தையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன், ஐந்துன்னு சொல்லுவேன் அவ்வளோதான், இந்த கிளாஸில் அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க கூடாது. ஐந்து கர்மேந்திரியங்கள் பத்து, ஐந்து ஞானேந்திரியங்கள் ஐந்து, ஐந்து கர்மேந்திரியங்கள், ஐந்து பிராணன், பிராண அப்பான முதலிய ஐந்து பிராணன், மீதி நீங்களே கண்டுபிடிச்சிடலாம், மீதி நாள் என்ன, சித்தம் மனம் புத்தி அகங்காரம், அந்த நான்கு, மனம் புத்தி சித்தம் அகங்காரம், கடைசியில் என்னென்ன, சூக்ஷ்ம சரீரம். சூக்ஷ்ம சரீரம் இந்த பத்தொன்பது அங்கங்களை உடையது. இந்த ஏகோன விம்சதி முககன என்னமோ புதுசாக உபநிஷத் சொல்ல போதுன்னு நினைச்சோம், கடைசியில் என்ன சொல்லுதுன்னா, சூக்ஷ்ம சரீரத்தை கருவியாக கொண்டிருக்கிறது, அதுதான் அதனுடைய சார். இப்போ ஐந்து ஞானேந்திரியங்கள், ஐந்து கர்மேந்திரியங்கள், ஐந்து விதமான பிராணன் பதினைந்து, மனம் புத்தி சித்தம் அகங்காரம், இந்த நாளையும் சேர்த்துனா பத்தொன்பது. இந்த பத்தொன்பது துவாரங்களை உடையது. இதனுடைய அர்த்தம் என்னென்னா, சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கின்ற இந்திரியங்கள் வழியாக வெளி விஷயங்களை எண்ணங்களாக விருத்தியாக மாற்றுகிறது. யார், இந்த ஆத்மா. இந்த ஆத்மா சூக்ஷ்ம சரீரத்தின் துணை கொண்டு விஷயங்களை விருத்தியாக மாற்றி அந்த விருத்தியை பிரகாசப்படுத்தி கொண்டு இருக்கின்றது. இதில் ஞானேந்திரியம் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன, ஞானத்தை கொடுக்கும் இந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள், கண் காது மூக்கு முதலியவைகள். கர்மேந்திரியங்கள்னு சொன்னால் ஞானத்தை கொடுப்பதற்கல்ல, செயலுக்கு பயன்படுகின்ற இந்திரியங்கள். ஐந்து விதமான பிராணன் நமக்கு ஞானத்தை கொடுக்காது, சரீரத்தினுடைய செயல்பாட்டுக்கு துணை புரியும். உண்மையில் ஞானேந்திரியங்கள் தான் துவாரம். ஐந்து ஞானேந்திரியங்கள் வழியாகத்தான் விஷயங்கள் எண்ணங்களாக மாற்றப்படுகின்றது. உண்மையில் அனுபவத்தில் கண் வழியாக ஒன்றை பார்க்கின்றோம், கண் என்பது ஒரு ஞானேந்திரியம், பிறகு அந்த பொருளானது எண்ணங்களாக மாற்றப்படுகிறது, அந்த எண்ணங்களை ஆத்மா பிரகாசப்படுத்துகிறது. பிறகு கர்மேந்திரியம் பிராணன், பிராணசக்தி நமக்கு இல்லைன்னு வச்சுக்குவோமே, நம்ம பார்க்க முடியுமா, பேச முடியுமா, அல்லது சுவைக்க முடியுமா, ஒன்றும் செய்ய முடியாது. இவ்விதம் பிராணம்
கர்மேந்திரியங்கள் இவைகளெல்லாம் ஞானத்துக்கு துணை புரிவதனால் அவைகளும் துவாரம் என்று சொல்லப்படுகிறது. உண்மையிலேயே பிராணன் நேரடியாக ஞானத்துக்கு துவாரம் அல்ல, துவாரம்னா வழி அல்ல, பிராணன் உதவி செய்கின்றது. அதே போல மனம், சித்தம், அகங்காரம் இவைகளெல்லாம் உதவி செய்கின்றன. ஆகவே உபனிஷத் முழு சூக்ஷ்ம சரீரத்தையும் எடுத்து கொண்டது. ஆனால் இங்கே முக்கியமாக 5 ஞானேந்திரியத்தை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் நேரடியாக ஞானத்தை கொடுக்கும் கருவி. பிரத்யக்ஷ பிரமாணம், பிரத்யக்ஷம்னா என்ன, 5 இந்திரியங்கள் வழியாக நேரடியாக வருகின்ற ஞானம் இந்திரிய ஞானம். மற்றவைகளெல்லாம் துணை புரிகின்றன. இப்போ ஒன்று மனசில் ஏற்படுது, சித்தம் வேலை செய்யலன்னு சொன்னால் மனசுலேயே தங்காதே, புத்தி வேலை செய்யவில்லைன்னா எதுவுமே மனசில் ஏற்படாது. ஆகவே புத்தி, அகங்காரம் இவைகளெல்லாம் உதவி செய்கின்றன என்றும் 5 ஞானேந்திரியங்கள் முக்கியமாக இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஏகோண விம்சதி முகங்கிற சொல் இந்த இடத்துல வருகின்ற சம்பந்தம் என்ன? சூக்ஷ்ம சரீரம் அல்லது இங்கு மீண்டும் சுலபமாக ஞானேந்திரியங்கள், ஞானேந்திரியங்களை உடையது. எப்படி உடையது? துவாரமாக உடையது. எதற்கு துவாரமாக உடையது, வழியாக உடையது? உலகத்தை பார்க்க, உலகத்தை அனுபவிக்க. இப்போ நாம் ஆகிய அல்லது நமக்கு ஆத்மாவுக்கு ஸ்தூல பிரபஞ்சத்தை அனுபவிக்க வழியாக துவாரமாக ஞானேந்திரியங்கள் அல்லது சூக்ஷ்ம சரீரம் துணை புரிகின்றது. இப்போ நம்ம கற்பனை பண்ணுவோமே, பகவான் நமக்கு ஸ்தூல சரீரத்தை கொடுத்துட்டு சூக்ஷ்ம சரீரத்தை கொடுக்க மறந்துட்டார்னு வச்சுக்கோமே, வச்சுட்டு என்ன பண்ணுறது? அல்லது தூக்கத்தில் சூக்ஷ்ம சரீரம் ஒடுங்கி இருக்குது, நம்ம என்ன சொல்லுவோம், மரக்கட்டையை போல் இருக்கின்றான்னு சொல்கிறோம். இப்போ சூக்ஷ்ம சரீரம்னு ஒன்று நமக்குள்ளே இல்லைன்னு சொன்னால் இந்த பிரபஞ்சத்தை எப்படி அனுபவிப்பது? 5 ஞானேந்திரியங்கள் இல்லைன்னு வச்சுக்கோமே, உலகமே நமக்கு இருண்டிருக்கும். ஆகவே இந்த உலகத்தை விஸ்வனான ஆத்மா எந்த துவாரத்தின் வழியாக அனுபவிக்கின்றான்? ஏகோண விம்சதி முகாக, 19 துவாரங்கள். இந்த துவாரத்தின் வழியாக விஸ்வன் உலகத்தை அனுபவித்து கொண்டு இருக்கின்றான். பிறகு அடுத்த சொல் ஸ்தூல புக், இதுவும் விஸ்வனை குறிக்கின்ற சொல். ஸ்தூலம் என்றால் நாம் அனுபவிக்கின்ற இந்த ஸ்தூல பிரபஞ்சம். புக் என்றால் அனுபவிப்பவன். புஸ்தகம் அர்த்தம் கிடையாது, அது இங்கிலீஷில். ஸ்தூல புக் என்றால் ஸ்தூலம் புங்தே, ஸ்தூலத்தை அனுபவிப்பவன், ஸ்தூலமான பதார்த்தத்தை அனுபவிப்பவன். யார் அனுபவிப்பார்கள்? ஸ்தூலமான பிரபஞ்சத்தை பார்த்து ஸ்தூலமான பிரபஞ்சத்தை அனுபவிப்பவன். இதெல்லாம் நமக்கு தெளிவாக போகின்றது. கௌடபாதர் காரிகையில் என்ன செய்ய போறார், 3 அவஸ்தைகளினுடைய தத்துவங்களை ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் அப்படியே பேக் பண்ணி கொடுக்க போறார். அப்ப நம்ம ரிலேட்டிவா ஒன்றை ஒன்றை சேர்ந்து பார்க்கும் பொழுது நமக்கு நன்கு புரிய இருக்கின்றது. இப்ப வந்து அங்கங்க ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்கும். காரிகையில் அவர் பார்த்து கொள்வார், எல்லாத்தையும் அழகா அவர் படிப்படியா சொல்ல போறார். இப்ப ஸ்தூல புக் என்ற வார்த்தை எப்ப நமக்கு நல்லா புரியும்னா, சூக்ஷ்ம புக் அதை படித்தோம்னா தான் புரிய போகின்றது. இப்போ ஸ்தூல புக் என்றால் இந்த ஸ்தூலமான பிரபஞ்சத்தை அனுபவிப்பவன். ஸ்தூலமானன்னு நாம் பார்க்கின்ற, இனியும் சொல்லணும்னா பஞ்சீகிருதமான பஞ்சமகாபூதத்தில் ஆன உலகத்தை அனுபவிப்பவன். அது நல்லா சொல்ல போய் பஞ்சீகிருதம்னா மறந்து போச்சுன்னு சொல்லக்கூடாது. இந்த உலகத்தை அனுபவிப்பவன், நம்ம எதை பார்த்துட்டு இருக்கிறோமோ அதை அனுபவிப்பவன். ஸ்தூல புக் பஞ்சீகிருத்தம்னா இந்த உலகம், அந்த பஞ்சமகாபூதத்தினால் ஆன உலகத்தை அனுபவிப்பவன்.
ஸ்தூலமான உலகத்தை அனுபவிப்பவன், இவனும் விஸ்வன். விராட் என்னன்னா அவருக்கு ஸ்தூல பிரபஞ்சமே உடலா இருக்கு, அவர் ஒன்னு அனுபவிக்கிறது அனைத்துமே அவருடைய உடலாக இருக்கின்றது, ஆகவே விஸ்வன். இனி அடுத்த சொல் விராட்டை குறிக்கின்றது, வைஸ்வானரக என்பது விராட்டை குறிக்கின்றது. இப்போ விஸ்வனை குறித்த சொற்கள் எவ்வளவு என்றால், ஜாகரித ஸ்தானக என்பது பொதுவான சொல், விஸ்வனையும் குறிக்கின்றது விராட்டையும் குறிக்கின்றது. அடுத்த சொல் பகிஷ் பிரக்ஞக, அதற்கு அடுத்ததற்கு அடுத்த சொல் ஏகோண விம்சதி முகக, பிறகு ஸ்தூல புக். மூன்று சொற்கள் விஸ்வனை மட்டும் குறிக்கின்றது, பகிஷ் பிரக்ஞக, ஏகோண விம்சதி முகக, ஸ்தூல புக். இரண்டு சொற்கள் விராட்டை மட்டும் குறிக்கின்றது, சப்தாங்கக வைஸ்வானரக. பிறகு ஒரு சொல் முதல் சொல் இரண்டையும் பொதுவாக குறிக்கின்றது. இனி விஸ்வனை குறிக்கின்ற சொற்களை எடுத்து இப்பொழுது பார்த்தால், இந்த மூன்று சொற்களை எடுத்து பார்த்தால் நமக்கு என்ன கிடைக்கின்றது என்றால், நான் ஆத்மா வெளி விஷயங்களை அனுபவித்து கொண்டு இருக்கின்றேன். இதெல்லாம் புதிய கருத்தல்ல, நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறது உபநிஷத் சொல்கிறது. நான் வெளி விஷயங்களை, ஸ்தூலம் வெளி விஷயங்களை அனுபவிக்கின்றேன். வெளி விஷயங்களை நான் அனுபவிக்க எனக்கு எது கருவியாக இருக்கின்றது, ஏகோண விம்சதி முகக, அதாவது ஐந்து ஞானேந்திரியங்கள். மற்ற இந்திரியங்களெல்லாம் ஞானத்துக்கு துணை புரிகின்றன, பிராணன் சித்தம் இவைகளெல்லாம். இப்போ இந்திரியங்களை துவாரமாக கொண்டு வெளி விஷயங்களை அனுபவிக்கின்றேன். அப்பொழுது என்னுடைய அறிவு வெளி விஷயங்களில் இருப்பது போல் இருக்கின்றது. காரணம் என்ன, நான் வெளி விஷயங்களை அனுபவித்து கொண்டிருப்பதனால் அறிவும் வெளியே இருப்பது போல் இருக்கின்றது, ஆகவே பகிஷ் பிரக்ஞக, என்னுடைய அறிவு வெளி விஷயத்தில் இருக்கின்றது. இதுதான் விஸ்வனை குறித்த சொற்கள். இனி விராட்டை குறித்த சொற்கள் இரண்டு இருக்கின்றது, சப்தாங்கக வைஸ்வானரக என்பது. இப்பொழுது சப்தாங்கக என்ற சொல்லுக்கு வர வேண்டும். அந்த சொல்லினுடைய அர்த்தத்தை பார்ப்பதற்கு முன், விராட் என்பது யார் என்றால், எந்த ஒரு சைத்தன்ய தத்துவம் அனைத்து ஸ்தூல பிரபஞ்சத்தையும் தன்னுடைய ஸ்தூல சரீரமாக பாவிக்குமோ அது விராட் தத்துவம். இப்போ நான் என்ன செய்கின்றேன், நான்னா நம்ம ஜீவர்கள் இந்த ஸ்தூல சரீரத்தை என்ன நினைக்கிறோம், இது என்னுடையது நான் என்று, நான் அல்லது என்னுடையதுங்கிற அபிமானம் இந்த ஸ்தூல சரீரம் முழுவதும் வியாபித்து இருக்கின்றது. வேறொரு சரீரத்துக்கு போயிட்டா நான்கிற உணர்வு அங்கு வியாபித்து இல்லை. இப்போ எந்த ஒரு சைத்தன்ய தத்துவமானது அனைத்து ஸ்தூல சரீரத்தையும், அனைத்து ஸ்தூல சரீரம்னா அனைத்து மனித சரீரம்னு அர்த்தம் இல்லை, கொசு முதல் கொண்டு மரம் செடி முதல் கொண்டு அனைத்து ஜீவ சரீரத்தையும் என்னுடைய சரீரம்னு பாவிக்குமோ அந்த தத்துவத்திற்கு விராட் என்று பெயர். அப்படி இருந்ததுன்னு வச்சுக்குவோமே, அவருக்கு சம்சாரம் இருக்க முடியுமோ, இருக்கவே முடியாது. அவன் ஏன் இப்படி இருக்கான், இவன் ஏன் இப்படி இருக்கான்னு கேட்க முடியுமா சில பேர்த்துக்கு அந்த கேள்வி? அவன் ரொம்ப பாவம் பண்ணிகிட்டு இருக்கான் சந்தோஷமாக இருக்கான், இவன் புண்ணியம் பண்ணிகிட்டு இருக்கான் கஷ்டமாக இருக்கான்னு சொல்லி கேட்க முடியுமா? ஏன் கேட்க முடியாது, ரெண்டு அவனே தான். இப்போ விராட் என்ன பண்ணுவான், அந்த சரீரத்தில் நான் பாவம் பண்ணி சந்தோஷமாக இருக்கேன் மற்றவர்களுடைய கண்ணுக்கு, ஆனால் இந்த சரீரத்தில் நானே புண்ணியம் பண்ணிகிட்டு இருக்கேன், எல்லாமே அவராக பாவிப்பார். அப்போ அங்கே பேசுகிறதுக்கே இடம் கிடையாது, யார் யார்கிட்ட பேசுவார்கள், அனைத்தும் தன்னுடைய சரீரம். உபனிஷத் என்ன செய்கின்றது, அனைத்தும் விராட்டினுடைய சரீரம் என்பதை சில கற்பனைகள் மூலமாக சொல்லும். இந்த மாதிரி கற்பனைகளை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி முண்டகோ உபனிஷத்தில் ஒரு கற்பனை செய்யப்பட்டது, அக்னிர்மூர்தா சக்ஷுசி சந்திர சூரியவ் என்று.
அல்லது விஷ்ணு சகஸ்ரநாமம் இப்படிப்பட்ட கிரந்தத்தில் பார்த்தாலும் பகவானுடைய கண்கள் சூரியன், பகவானுடைய பாதம் பூமி என்றெல்லாம் சில கற்பனைகள் செய்து அந்த கற்பனையினுடைய தாத்பரியம் என்னன்னா அனைத்தும் ஈஸ்வரனுடைய சரீரம். அந்த கற்பனை தான் இங்கு சப்தாங்கக என்ற சொல்லில் செய்யப்படுகின்ற. இப்போ சப்தாங்ககன்னு சொன்னால் ஏழு விதமான அங்கங்களை உடையவர் விராட். சப்தன்னு சொன்னால் ஏழு, அங்கக என்றால் பகுதிகளை உடையவர். இந்த கருத்தானது சாந்தோக்கிய உபனிஷத்தில் வருகின்றது. அதை இங்கு உபனிஷத் சொல்கின்றது. சாந்தோக்கிய உபனிஷத்தில் ஏழாக என்ன அங்கங்கள் விராட்டுக்கு கற்பனை செய்யப்பட்டதோ அந்த கற்பனை இங்கு பேசப்படுகின்றது. ஐந்தாவது அத்தியாயம் சாந்தோக்கிய உபனிஷத்தில் பதினேழாவது பகுதி இரண்டாவது மந்திரம், அது இங்கு பேசப்படுகின்றது. ஐந்து பதினேழு இரண்டு சாந்தோக்கிய உபனிஷத் நல்ல விரிவாக வேணும்னு சொன்னோம்னா அங்கு படிக்க வேண்டும். ஆனால் அதனுடைய அர்த்தத்தை இங்கு நாம் பார்க்க இருக்கின்றோம். அங்கு என்ன செய்யப்படுகிறது? தஸ்யகவா ஏதஸ்ய ஆத்மனக என்ற மந்திரம் துவங்கி, எங்கே மந்திரம், இப்பொழுது நம்ம எங்கே போயிட்டோம், இப்போ நம்ம மாண்டூக்கியத்தில் இல்லை, சாந்தோக்கியத்துக்கு போயாச்சு, எங்கே ஐந்து பதினேழு ரெண்டுக்கு போயிருக்கோம். அங்கு வந்து விராட் புருஷன் இந்த அனைத்து பிரபஞ்சம் என்று சொல்லி, அப்படி என்றால் அவர் ஒரு மனிதனுடைய சரீரமாக கற்பனை செய்தால் அவருக்கு எது தலை, எவைகள் கை, எவைகள் உடல், எவைகள் கால், காலில் நம்மளுடைய பாதங்கள் என்ற கற்பனை செய்யப்படுகிறது. அப்படி எவ்வளவு வேண்டுமானாலும் செய்யலாம். ஏழு அங்கங்களை கற்பனை செய்யப்படுகிறது. இப்போ என்ன கற்பனை? விராட்டை ஒரு மனித சரீரமாக கற்பனை செய்தால் அவருடைய தலை என்ன சொர்க்கலோகம், அவருடைய கண்கள் என்ன சூரியன், அவருடைய பாதங்கள் என்ன பூமி என்றெல்லாம் கற்பனை செய்யப்படுகிறது. அதில் ஏழு அங்கங்கள் கற்பனை செய்யப்பட்டது, அது இங்கு சொல்லப்படுகிறது சப்த அங்கக. அந்த ஏழு அங்கங்கள் என்ன என்பதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதேம் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதேம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.